வணக்கம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கான மிக முக்கியமான கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சேவை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சேவை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சரிங்களா? அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரும்புதூர் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுடைய ஸ்ரீ பெரும்புதூர்ல கிட்டத்தட்ட வல்லம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சிப்காட் தொழிற்பூங்கம் அமைக்க போறாங்க. அது கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் செலவுல பாத்தீங்கன்னா வந்து இதுக்கான இது அமைக்க போறாங்க, ஓகேங்களா? சோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் ட்ரோன் பொது சேவை மையம் தமிழ்நாட்டுடைய ஸ்ரீ பெரும்புதூர்ல 45 கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 2.3 ஏக்கர் அளவுல வந்து அமைக்க போறாங்க, ஓகேங்களா? கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலேயே மிக முக்கியமான முதல் ட்ரோன் பொது சேவை மையம் தமிழ்நாட்டுல ஸ்ரீ பெரும்புதூர்ல அமைக்கப்படுது. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய இராணுவத்திற்கான AH-64E அப்பாச்சி போர் ஹெலிகாப்டர் வந்து எந்த நிறுவனம் தயாரித்துறாங்க, ஓகேங்களா? இந்திய இராணுவத்துக்கு பயன்படுத்துவதற்காக AH-64E அப்பாச்சி போர் ஹெலிகாப்டர் வந்து யார் தயாரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இதற்கான சரியான விடை வந்து போயிங் நிறுவனம் தயாரிக்கிறாங்க, சரிங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த AH-64E அப்பாச்சி அப்படிங்கிற போர் விமானத்தை வந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கான ஒப்பந்தம் வந்து 4186 கோடி ரூபாய் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் என்ன போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2024க்குள்ள இந்த அப்பாச்சி போர் விமானங்களை வந்து தயாரிச்சு ஒப்படைக்கிறதாக வந்து போயிங் சொல்லப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்க இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக AH-64E அப்பாச்சி அப்படிங்கிற போர் ஹெலிகாப்டரை யார் தயாரிக்கிறாங்கன்னா போயிங் தயாரிக்கிறாங்க. இது 2024க்குள்ள நமக்கு தயாரிச்சு பயன்பாட்டுக்கு வந்துடும், சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, ஜல் ஜீவன் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, சரிங்களா? ஜல் ஜீவன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா வந்து இல்லந்தோறும் குடிநீர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஜல் ஜீவன் யோஜனா பாத்தீங்கன்னா வந்து இல்லந்தோறும் குடிநீர் அப்படிங்கிற கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் வந்து நம்மளுடைய ஜல் ஜீவன் யோஜனா அப்படின்னு கான்செப்ட், ஓகேங்களா? இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 2019ல அறிமுகப்படுத்தினாங்க, ஓகேங்களா? இது எதுக்காக இப்ப படிக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு, ஓகேங்களா? 4 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அதுபோக பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 12.83 கோடி இளைஞர்களுக்கு வந்து குடிநீர் வசதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறது, ஓகேங்களா? அப்ப இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஆகஸ்ட் 15, 2019 அறிமுகப்படுத்திருக்காங்க, ஓகே? தெரிஞ்சுங்க, ஜல் ஜீவன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஆகஸ்ட் 15, 2019 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு திட்டம் ஆரம்பிச்சு 4 ஆண்டுகள் இங்க நடந்துச்சு, ஓகேங்களா? இதன் மூலம் பாத்தீங்கன்னா வந்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் தரக்கூடிய இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. இதன் மூலம் பார்க்கும்போது 12.83 கோடி இல்லங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஜோர்டானில் நடைபெற்ற வயதுக்கு உட்பட்டிருக்கு, ஜோர்டானில் நடைபெற்ற பாத்தீங்கன்னா வந்து 20க்கு வயதுக்குட்பட்டவங்க ஜோர்டானில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியில தங்கம் வென்ற இந்திய வீரர் யாரும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா வந்து அமித்குமார் தங்கம் வென்றிருக்காரு, ஓகேங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஜோர்டான் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டி நடைபெற்று வருது. அதுல இந்திய வீரர் கூடிய அமித்குமார் நம்மால் ஜெயிச்சிருக்காரு, ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்டம் வாங்கக்கூடிய 4வது இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் நம்முடைய அமித்குமார் பெற்றிருக்காரு அப்படின்னு பாக்குறோம், ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மகளிர் சுய உதவிக் குழுக்களால் அமைக்கப்பட உள்ள உணவகத்தின் பெயர் என்ன, ஓகேங்களா? இதற்கான சங்கடை பாத்தீங்கன்னா வந்து மதி திணை உணவகம் அமைக்கப்படுறோம், ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லயும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் என்ன பண்ண போறாங்கன்னா மதி திணை உணவகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம, சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து மதி அங்காடிங்கிற பேர்லயும் நம்முடைய தமிழக அரசு சில நாடுகள் தான், ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வந்து அனைத்து முக்கிய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு இல்லையா, முக்கிய சுற்றுலாத்தலங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா மதி அங்காடி அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா வந்து மகளிர் சுயதொழில் பொருளை வந்து சேல்ஸ் பண்றதுக்காக மதி அங்காடிங்கிற பேர்ல சுற்றுலாத்தலங்கள்ல சில திட்டங்கள் பயன்படுத்தினாங்க. அதே போல என்ன பண்றாங்க, இப்ப ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் என்ன போறாங்கன்னா மதி திணை உணவகம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு உணவு அமைக்க போறாங்க. இது முழுக்க முழுக்க ரன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மகளிர் சுயநிதி குழு மக்கள் தான் பயன்படுத்த போறாங்க, ஓகே? அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர மோட்டார் பந்தயம் நடைபெற உள்ள இடம் கேட்கிறாங்க, ஓகேங்களா? இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா வந்து சென்னை. இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர மோட்டார் பந்தயம் நடைபெற உள்ள இடம் பாத்தீங்கன்னா அது சென்னை நடைபெறுகிறது. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா டிசம்பர் 9 மற்றும் 10ல டிசம்பர்
9 மற்றும் 10 பாத்தீங்கன்னா இரவு நேர மோட்டார் பந்து நடைபெற உள்ளது ஓகேங்களா. இதுக்காக பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் தெற்காசியாவை சேர்ந்த 6 அணிகள் பங்கு பெறுறாங்க. இதனுடைய தலைமை, இதனுடைய பொறுப்பு யார் வகிக்கிறாங்க பாத்தீங்கன்னா வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பை வந்து துவங்கி வச்சிருக்காரு ஓகேங்களா. தெரிஞ்சுங்க, இந்தியாவிலேயே முதன் முறையாக இரவு நேர மோட்டார் பந்தயம் வரக்கூடிய டிசம்பர் 9-10 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெறவிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கும்போது, நியாயமற்ற பாலின சொற்றொடர் கையேடு வெளியிட்ட அமைப்பு எது ஓகேங்களா. நியாயமற்ற பாலின சொற்றொடர் கையேடு வந்து எந்த அமைப்பு வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, சரியான விடை வந்து உச்ச நீதிமன்றம் சரிங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ஹேண்ட் புக் ஆன் கம்பேட்டிங் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது ஒரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்க்கும்போது பெண்களுக்கான சரிங்களா, பெண்கள் வந்து பொது வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து முறைப்படுத்துறாங்க ஓகேங்களா. பெண்கள் தொடர்பான வந்து மோசமான சொற்களை தவிர்த்து அவங்களுக்கான வந்து ஒரு முறையான சொற்களை பயன்படுத்த சொல்லி வந்து ஒரு சொத்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா பார்க்கும்போது ஈப்டிசிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஈப்டிசிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த வார்த்தைக்கு பதிலாக வந்து தெரு பாலியல் துன்புறுத்தல் அதே போல ஹவுஸ் ஒய்ஃப் பதிலாக என்ன சொல்றாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க ஓகேங்களா. பெண், பாலியல் தொழிலாளர், திருமணம் கடந்த உறவு வச்சிருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி, அதே போல பாத்தீங்கன்னா வந்து திருமணம் செய்து கொள்ளாத பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளை பத்தி ஓகேவா, அந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து முறைப்படுத்திருக்காங்க. அப்ப தெரிஞ்சுங்க ஈப்டிசிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தெரு பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற வார்த்தையும் அதே போல ஹவுஸ் பதிலாக ஹோம் மேக்கர் வார்த்தையும் பயன்படுத்த சொல்லி நம்ம உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க ஓகேங்களா. அப்ப கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ கம்பேட்டிங் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட், அதாவது நியாயமற்ற பாலின சொற்றொடர் கையேடு வெளியிட்டது யாரும் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்து சென்னை ஐஐடி மாணவருடைய தற்கொலை பற்றிய விசாரணை குழுவின் தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா. சென்னை ஐஐடி மாணவருடைய தற்கொலை பற்றிய விசாரணை குழுவின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய திலகவதி இருக்காங்க ஓகேங்களா. தமிழகத்திலே முதல் பெண் ஐபிஎஸ் ஆகக்கூடிய திலகவதி தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுங்க தலைமையில பார்க்கும்போது 5 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடியில மாணவர்கள் தற்கொலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. சொல்லப்போனா கடந்த ஒரு ஆண்டுகளை மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 4 நபர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்க, இதை பத்தின அறிக்கை ஏன் மாணவர் தற்கொலையா பண்றாங்க ஓகேவா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம் சொல்லி விசாரிக்கிறக்க நம்பிக்கைனா சென்னை ஐஐடி மாணவருடைய தற்கொலை பற்றிய விசாரணை குழுவின் தலைவராக திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க பாக்குறோம் ஓகேங்களா. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களுடைய அனைத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லையும் நம்மளுடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமியுடைய சப்போர்ட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. நம்மளுடைய அக்கௌண்ட் ஜாயின் பண்ணி படிச்சு நீங்களும் பெரிய ஆஃபீஸரா வர்றதுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.